கோவை மாநகராட்சி அறுபத்தி ஆறாவது வார்டு அம்மன் குளம் ராஜீவ்காந்தி நகர் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு மாநகராட்சி நிர்வாகத்தால் பொது கழிப்பிடம் கட்டப்பட்டுள்ளது பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கென கழிவறைகள் தனித்தனி அமைக்கப்பட்டுள்ளன இந்த கழிப்பறையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் கழிப்பறைகள் இரண்டிலும் ஒரே கழிவறையினை இரண்டு பேர் அருகருகே அமர்ந்து பயன்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது இந்த கழிவறைக்கு கதவுகளும் இல்லாததால் அந்த கழிவறை பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கின்றது எதற்காக இருவர் அடுத்தடுத்து அமரும் வகையில் கட்டப்பட்டது என்பது தெரியவில்லை எனவும் குழந்தைகளுக்காக கட்டப்பட்டது என்றாலும் கதவுகள் இல்லாமல் கட்டப்பட்டு இருப்பதால் பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் கழிப்பறை கட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆன போதும் மாநகராட்சி நிர்வாகத்தின் ஒரே அறையில் இரு கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ள புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் வலைதளவாசிகள் பல்வேறு பெயர்களில் கிண்டலடித்து வருகின்றனர் அப்பகுதியில் ஐம்பது சதவிகித மக்கள் பயன்படுத்தும் இந்த கழிப்பறையை கோவை மாநகராட்சி அதிகாரிகளும் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் ஒப்பந்தக்காரர்களும் அலட்சியமாக செயல்பட்டு மாநகராட்சி நிதியை வீணாக்கி இருப்பதாகவும் புகார் கூறும் பொதுமக்கள் கழிப்பறையை சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக மாமன்ற உறுப்பினரிடம் கேட்டதற்கு இந்த கழிப்பறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்டதாகவும் குழந்தைகள் பயன்பாட்டுக்கு கட்டப்பட்ட கழிப்பறைக்கு விரைவில் நடுவில் சுவர் மற்றும் கதவு அமைக்கப்படும் என உறுதியளித்தார்